ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா இஞ்சம்பாக்கமில் இருக்கிற விஜிபி ஸ்னோ கிங்டம். ஸோ ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சின்னு இருந்தோம். ஸோ இந்த சம்மர் சீசனில் உள்ளே வந்துட்டோம் நாங்கள். உள்ளே என்ட்ரி ஆகி பார்த்தோன்னா அவ்வளோ பெரிய ஃபேனு. இங்கே ஸ்னோ கிங்டம் மட்டும் இல்லை, இங்கே ஜங்கிள் சஃபாரின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. உள்ளே போனீங்கன்னா டைனோசரு, யானை, சிறுத்தை, புலின்ட்டு அது ஒரு நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லை, 12 எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் எதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னா ஸ்லாட்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஸ்லாட் படி 1 ஹவர் டைம் கேப்பில் தான் மக்கள் வந்து உள்ளே விடுறாங்க. ஸோ நாங்கள் வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லி ஜங்கிள் சஃபாரி போயிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்தோம் ஸ்னோ கிங்டமுக்கு. நம்ம காசு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதுக்காக பொம்மெல்லாம் வச்சுருக்காங்க, ஆனால் அங்கே யாரும் வாங்கலை. ஸோ மெட்ராஸ் கேஃபே இருக்குது, இங்கே காஃபி வந்து 50 ரூபா, ஆனால் ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஐஸ்கிரீம் பாரும் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கிற இடம் இருக்குது. எல்லாத்தையும் போய் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு வந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்டர் வைஸ் பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ ஜென்ஸுக்கு, லேடிஸ்க்கு அண்டு சைல்டுக்கு அதையெல்லாம் வாங்கி ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு உள்ளே போனால் ஒரே புழுக்கம், எல்லாம் வேற ஊற்ற ஊற்ற கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. யாரால சில்லுன்னு இருக்குன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினச்சோம். ஃபைனலி உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வைபு, ஃபுல்லாக சில்லு. அப்படியே என்ன சொல்கிறது, எங்களால் கடைசியில் தாங்கவே முடியல. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே கூலிங்கை வந்து எங்களால் தாங்கவே முடியல. ஸோ நீங்களும் வந்து இங்கே இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நீங்கள் நிறையா விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி பொருள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கட்டி இழுத்து இப்படி விளையாடலாம், கரடி பொம்மை, அண்ட் நம்ம நிறைய இடத்துல ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்பு, ஃபுல்லாக ஜாலி தான், என்ஜாயோ என்ஜாய் அப்படி இருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ட்ரெக்கிங்க்கு ஏற்ற ஃபீல் கொடுக்கணுன்றதுக்காக கயிறுலாம் வச்சு இந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. ஸோ என் ஃப்ரெண்டு என்னை எப்போவுமே கலாய்ப்பான், என்ன மச்சா எங்கே பார்த்தாலும் தொங்கின்னு இருக்கேன்ட்டு. அதே மாதிரி தொங்கிட்டு இருந்தேன். அண்ட் அதோடு சேர்ந்து லவ், ஒரே ஜாலி, ஒரே ஃபேமிலி என்ஜாய்மெண்ட்டு, அப்படியே சும்மா கலகட்டின்னு போச்சு. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, சில்லுன்னு இருக்கா, பனிக்கட்டில் குதிரை ஓட்டுறியா நீ? அண்ட் குழந்தைங்க விளையாடுறதுக்காக ஸ்லைட்ஸு அது இருந்தது. அண்ட் ஸ்லைட்ஸ் மட்டும் இல்லை, அதுவும் இல்லாமல் இந்த ஜம்ப் பண்ணி விளையாடுற மாதிரி. என் பையனும் அதை குச்சி குச்சி விளையாட ட்ரை பண்ணான், ஆனால் விழுந்து நேரம்தான், பனி கட்டி ஃபுல்லாக சறுக்கி சறுக்கி அவருக்கு ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம், நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ரா ஃபுட்டேஜஸ் வாங்கிக்கிட்டோம். அண்ட் ஃபைனலி டிஜேலாம் வச்சுருந்தாங்க, ஃபுல்லாக டான்ஸ் வைபு செம்மையாக இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு ஜாலியாக சில் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்னோ கிங்டம் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.